லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புதுநகரில் கடந்த மாதம் 11ஆம் தேதி அந்த பகுதியில் திடீரென வீட்டு கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியேறியதால் பள்ளி மாணவி உட்பட 3 பெண்கள் பலியாகினர். மேலும் பலர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக ரெட்டியார்பாளையம், புதுநகர், கம்பன் நகர், மூகாம்பிகை நகர் பகுதிகளில் துர்நாற்றம் வீசியுள்ளது. அப்பகுதிகளில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக தகவல் பரவியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விற்று வெளியேறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முறையாக பராமரித்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.